வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சின்ன டூல் ஒன்று இருக்குது, அதுதான் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஆலயமணி படத்தில் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. ஒன்றும்ல, அது பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட், இதோட பேர் வந்து ஹெவி ரெசிஸ்டன்ட் பேண்ட். இதை வச்சு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இப்போ பண்ணலாம் அப்படின்றத இப்போ வீடியோவை பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுற எக்ஸசைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுற அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த ஸ்ட்ரெச் பேண்டை கரெக்டான வகையில் யூஸ் பண்ணோம்னா எக்ஸசைஸ் பண்ணுற எல்லா டூலையுமே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பாரு, நம்ம வாங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப பிகினர்ஸுக்கான ஒரு பேண்ட். எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் இது ஒரு 6 டைப் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பேண்டோட 6 டைப்லையும் பேண்டோட விந்த் வந்து கூட்டிகிட்டே போகும், அதனால் ஸ்ட்ரெச் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ கடைசி லெவல் அந்த ப்ளூ வாங்கினோம்னா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் கூடும். இது பேசிக் லெவல்னால ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆகுது, நீங்கள் கீழே தரையிலேருந்து வச்சுட்டு மேலே சீலிங் வரைக்கும் இழுத்தாலும் வருது. ஆனால் அதோட ரப்பர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதோட அமேசான் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. இப்போ என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிற இந்த ஸ்ட்ரெச் பேண்ட்டை யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது. இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அவ்வளோ ஒன்றும் அழுத்தமாக இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பைக்கில் அரிசி மூட்டை அந்த பாக்ஸ்லாம் கட்டுறதுக்கு ஒரு ரோப் கொடுப்பாங்க, எலாஸ்டிக் ரோப். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிட்ட தான் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம அதையே வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.